தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகள் கிழக்கு கடலின் சர்வதேச கடற்பகுதியில் இன்று முத்தரப்பு ஏவுகணை பாதுகாப்பு பயிற்சியை தொடங்கின அண்மையில் வடகொரியா ஏவுகணை ஏவியதற்கு எதிராக தங்களின் தடுப்பு பாதுகாப்பை கூர்மைப்படுத்தும் நோக்குடன் இந்த ஏவுகணை பயிற்சி நடத்தப்பட்டது இந்த பயிற்சியில் வடகொரியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை இலக்கை கண்டறிந்து கண்காணிப்பதற்கான நடைமுறை செயல்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது சீனா ராணுவ பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பியதும் தைவான் கடற்பரப்பிற்குள் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் அமெரிக்காவின் போர்க்கப்பல் நுழைந்தது எழுபத்தி ஒரு சீன போர் விமானங்களையும் ஒன்பது போர்க்கப்பல்களையும் தங்கள் நாட்டை நோக்கி அனுப்பியதாக தைவான் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மூன்று நாள் போர் பயிற்சிகளை முடித்துக்கொண்டு சீனா நாடு திரும்பிய நிலையில் தைவான் ஜலசந்தி வழியாக அமெரிக்க போர்க்கப்பல் நுழைந்தது இது வழக்கமான கடல் பயணம் என்று அமெரிக்க கடற்படை விளக்கம் அளித்துள்ளது சூடான் நாட்டில் ராணுவத்திற்கு இடையேயான மோதலில் ஐநா பணியாளர்கள் உள்பட நூறு பேர் வரை பலியாகியுள்ளனர் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் அந்நாட்டு ராணுவ படைகளுக்கும் துணை ராணுவ படைகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது இதில் ஐம்பத்தி ஆறு பேர் பலியானதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது பலியானோரின் எண்ணிக்கை நூறாக உயர்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த மோதல் போக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அலபாமா நகரில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் பலர் படுகாயமடைந்தனர் இங்கு நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இளைஞர்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் அப்போது இளைஞர் ஒருவர் கூட்டத்தினர் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டார் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த தாக்குதலில் நான்கு பேர் நிகழ்விடத்தில் உயிரிழந்தனர் படுகாயத்துடன் மீட்கப்பட்ட பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது